கேளுங்கள். இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை, யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ, யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்ல விரும்புகிறேன். பல முறை இதையெல்லாம் வாசித்து பேசப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும், இந்த நாளில் பேசும்படி இவ்வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்து தியானிக்க வைத்தபடியால் உங்கள் மத்தியில் இதை பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ ரூத்துக்கு தெளிவாய் தெரிகிறது என்ன, தயை இல்லாமல் வர முடியாது. தயை இல்லாமல் வர முடியாது. யாருடைய கண்களில் தயை கிடைக்குதோ, நான் அவர்கள் பிறகை போய் கதிரை பொறுக்கி கொண்டு வருகிறேன். யார் கண்களில் தயை கிடைத்தது? போவாசுடைய கண்களில் தயை கிடைத்தது. தன்னுடைய வயல் நிலத்திலே கதிர் பொறுக்கும்படியான தயை கிடைத்தது. என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நானும் நீங்களும் நீதியின் சூரியனாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய செட்டை நிழலிலே எப்படி வந்து சேர்ந்தோம் தெரியுமா? அவருடைய அழகான கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தபடியாலே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசர். ஒரு வார்த்தை அப்பாவ பார்த்து சொல்லுங்க, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே நல்ல கவனிங்க. ஓர்பாள் நகோமிய முத்தமிட்டு போய்விட்டாள். அவள் சரித்திரம், அவள் நிலை என்னானது என்று தெரியவில்லை. ரூத் செட்டையின் கீழே வந்தாள், அவளுடைய சரித்திரம் எழுதப்பட்டது. செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சரித்திரம் எழுதப்படும், எழுதப்படும். ஹல்லேலூயா. ஓர்பாள் நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. அவள் எத்தனை காலம் வாழ்ந்தாள், அவளுடைய வாழ்க்கை பின்பு அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்ததா என்ன, ஒண்ணுமே தெரியாது. ஆனா செட்டையின் கீழே வந்தவளுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. செட்டையின் கீழே வந்தவளுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. அந்த சரித்திரம் எழுதப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எதற்கும் உதவாதவன், நீ எதற்கும் உதவாதவள். ஆமென். உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. நீ வாழ்வதை வீணன. பல நிந்தையும் பரியாசத்தின் வார்த்தைகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஆமென், வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, செட்டையின் கீழே உன்னை கிருபையாய் வரவழைத்தது உண்டானால், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அன்று செட்டையின் நிழலில் வந்தவளுடைய சரித்திரம் எழுதப்பட்டது போல உன்னுடைய சரித்திரம் எழுதப்படும். ஹல்லேலூயா. செட்டையின் நிழலிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். அடைக்கலமாய் ஒரு பாதுகாப்பை தேடி நீ வந்துட்ட, உனக்கு கிடைக்க போறது பாதுகாப்பு மாத்திரமல்ல, உனக்கு என்னென்ன தேவையோ நிறைவான பலன் என்று சொல்லும் போது ஒரு குறைவு கூட அதுல இல்லை. உனக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும். நாம் பல நேரத்தில் சற்று சிந்தித்து பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். என்ன, நாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட வருவோம், ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சிருவார், சிலரை கொடுத்து அனுப்புவார். சிலர் பாருங்க, நன்மைக்காக வருவாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே பார்க்கும்போது தெரியும், நிறைய பேர் சுகம் பெற்றுக்கொள்ள வந்தார்கள், சுகத்தை கொடுத்து கொடுத்து அனுப்பினார். ஆனா சிலரை உட்கார வைக்கிறார். அவர் உட்கார வச்சிட்டாருனாலே புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நான் கேட்கிற அந்த ஒன்றை தருவதற்கு என்னை உட்கார வைக்கவில்லை, அவர் விரும்புகிற எல்லாம் தருவதற்காக என்னை உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. செட்டையின் கீழே எதற்காக வந்தாய் ரூத்ன்னு கேட்டா, ரூத் சொல்லுவாங்க, எனக்கு பாதுகாப்பு வேணும். நானும் நீங்களும் அவரிடத்துல ஓடி வந்ததின் பிரதான நோக்கத்தில் ஒன்று என்ன, பாதுகாப்பு, பாதுகாப்பு. ஆனால் அவர் சொல்லுகிறார், தயை பாராட்டுகிறவர் சொல்லுகிறார், அடைக்கலமா வந்த உனக்கு அடைக்கலம் மட்டுமல்ல, நிறைவான பலன் உண்டு. உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் தருவேன்.
உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நான் தருவேன். அப்படி சட்டையின் கீழே வந்தவளுக்கு கிடைக்கப்பட்ட ஐந்து காரியங்களை நான் இந்த வேளையில் உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்தவளுக்கு கிடைக்கப்பட்ட ஐந்து காரியங்கள். முதலாவது என்ன கிடைத்தது? அதனுடைய இரண்டாவது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2:13. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள். முதலாவது செட்டையின் கீழே வந்தவளுக்கு என்ன கிடைக்கிறது தெரியுமா? ஆறுதல். ஆறுதல். ஆறுதல் செய்கிறதின் அடையாளம் என்ன தெரியுமா? அவர் பட்சமாய் பேசுறது. எசையா 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைப்பார் என்று. எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரை துடைப்பார். நான் புரியும்படி சொல்றேன், ஒரு 10 பேர் அழுதுட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களா, 10 வித்தியாசமான சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள், வித்தியாசமான குடும்பத்தில் வளர்ந்தவர்கள், அவங்க 10 பேரும் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கிறாங்க. அந்த 10 பேரும் ஒரு பிரச்சனைக்காக அழுவார்கள்? இல்லை, அவங்கவுங்க பிரச்சனைக்காக அழுவார்கள். ஒருத்தங்க எதிர்காலத்தை நினைச்சு அழுவாங்க, ஒருத்தங்க தான் வீணாக்கின நாட்களை நினைத்து அழுவார்கள், ஒருத்தங்க வியாதியை நினைத்து அழுவார்கள், ஒருத்தங்க குடும்ப சூழ்நிலையை நினைத்து அழுவார்கள், இன்னொருத்தங்க என்ன யாருமே புரிஞ்சிக்கலையே என்று சொல்லி அழுவார்கள். ஆமை, அனே 10 பேரும் 10 விதமான சூழ்நிலையில் அழுறாங்க. எந்த மனிதனானாலும் சரி, இந்த 10 பேருடைய கண்ணீரையும் துடைக்க முடியாது. இப்ப கடன்ல ஒருத்தங்க அழுறாங்க அப்படின்னா, ஒரு வசதி படைத்த ஒரு இரக்க குணம் உள்ள ஒருவன் வரும்போது அந்த கண்ணீரை துடைக்க முடியும். எப்படி? அந்த கடன் தீர்க்கத்தக்க பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண முடியும். ஆனால் மற்ற 9 பேருடைய கண்ணீரை அவனுக்கு துடைக்க முடியாது. ஆனால் நாம் ஒருவருடைய செட்டையின் கீழே வந்திருக்கிறோமே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை உண்டு. வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவருடைய கண்ணீரை அல்ல எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைப்பாராம். அதன் அர்த்தம் என்ன? எல்லா பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அவர் நம்மோடு பட்சமாய் பேசுகிறார். பட்சமாய் பேசுகிறார். யாக்கோபென்னும் பூச்சியே, நீ பயப்படாத, நீ பயப்படாத, உன்னை சிறு கூட்டமாக்கவும் உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரம் உள்ள அவன் பற்கள் உள்ள எந்திரமாக்கவும் வேண்டிய எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆறுதல் சொல்லுகிறவர். ஒரு மனிதன் எப்பொழுது ஆறுதல் அற்றவனாய் மாறுகிறான் தெரியுமா? அவனை விசாரிக்க யாரும் இல்லை என்கிற நிலை காணப்படும் போது அவன் வேதனை அவனுக்குள்ள பெருக ஆரம்பிச்சிடும். ரூத்து வயல் நிலத்தில் வருகிறாள். கதிர் அறுக்கிறவங்க கதிர கட்டி கொண்டிருக்கிறார்கள், அதிலிருந்து சிந்தினவைகளை சிலர் பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். இவ வந்து பின்னாடி பொறுக்கிறாள். ஒருத்தர் கூட வந்து அவளை விசாரிக்கல, ஒருத்தர் கூட விசாரிக்கல. ஏன்? புதுசு. கேள்விப்பட்டு அறிந்து கொண்டார் மோவாபிய ஸ்திரீ. வயல் நிலத்தில் வந்துட்டு போறா, ஒருத்தர் கூட விசாரிக்கல. ஆனா நீ வந்தது எங்க தெரியுமா? போவாசுடைய வயலெல்லாம். நீ வந்தது உண்மையானால், தயையினால் உள்ள வந்தது உண்மையானால், விசாரிக்கிற போவாஸ் வருவார், விசாரிக்கிற கர்த்தர் வருவார். வந்து விசாரிக்கிறார், விசாரித்தறிகிறார். விசாரித்து அறிந்ததும் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளோடு பட்சமாய் பேசுகிறார். எரேமியா 30:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. ஆமா, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை வைத்து ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. என்ன? எனக்கு வேண்டிய ஆறுதல் கிடைக்கும் போது, ஆமென், அது என் காயத்துக்கு மருந்தா இருக்கும், அது எனக்கு ஆரோக்கியமா இருக்கும். விசாரிப்பாரற்றவனை நம்பிக்கைக்குரியவர் விசாரிக்கும் போது அவன் ஆறுதல் அடைகிறான், அதுவே அவனுக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஆதியாகமம் 50வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 21வது வசனம்.
ஆதலால் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். எகிப்தில் யாக்கோபு மரித்த பிறகு யோசேப்பின் சகோதரர்கள் பயந்தார்கள். நாம் முந்தி செய்த காரியத்தை மனதில் வைத்து ஒருவேளை யோசேப்பு பழிவாங்கி விடுவானோ என்று பயந்த போது யோசேப்பு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அப்படி என்றால் செட்டையின் கீழே வந்தவர்களுக்கு தேவன் என்ன ஆறுதல் சொல்லுகிறார் தெரியுமா? தேவன் கொடுக்கிற ஆறுதல் என்ன தெரியுமா? சரி போட்டோம் அது விடு. மனுஷன் சொல்றது அப்படிதான், நமக்கு ஒரு இழப்பு வரும்போது ஒரு வேதனை வரும்போது சரி போட்டோம் அப்படிம்பாங்க. தேவன் கொடுக்கிற ஆறுதல் என்னவென்றால், நான் உன்னை பராமரிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உனக்கு வேண்டியதை தருவேன். அதாவது தேவன் தருகிற ஆறுதல் என்பது காயத்துக்கு மருந்து மாத்திரமல்ல, அது நமக்குள்ளே மங்கி இருக்கிற நம்பிக்கையை மீண்டும் பிரகாசமாக எரிய வைக்கும். பல நேரங்களில் நமக்குண்டான வேதனையில் வேண்டப்பட்டவர்களால் கூட ஆறுதல் சொல்ல முடியாத நிலை காணப்படும். வேண்டப்பட்டவர்களால் கூட ஆறுதல் சொல்ல முடியாது. யோபுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, யோபுக்கு ஒரு பெரிய வேதனை வந்துச்சு, எல்லாவற்றையும் இழந்தான். அவன் வெல்த் அவுட், ஹெல்த் அவுட், அவன் சம்பாதித்த எல்லாம் போச்சு, சரீர சுகமும் போய்விட்டது. இந்த நிலையை அறிந்த நண்பர்கள் என்ன சொல்லி யோபுவினிடத்தில் வருகிறார்கள்? 2:11 வாசிக்கலாம். 2:11 யோபுடைய 3 சிநேகிதனாகிய தேமானியான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு. 3 நண்பர்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுறாங்க, யோபுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நாம போய் ஆறுதல் சொல்லுவோம் என்று யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். 12 அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 அவனோட கூட தரையில உட்கார்ந்திருந்தார்கள். நண்பர்கள் எதுக்கு வராங்க? ஆறுதல் சொல்ல வராங்க. யோபுக்கு ஒரு பிரச்சனைப்பா, அதனால நாம போய் ஆறுதல் சொல்லலாம்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா வந்து பார்த்தா இவங்க நினைச்சது இல்ல, இவங்க நினைச்ச பிரச்சனை இல்ல, அவனுடைய வேதனை கொடிய வேதனை. ஆறுதல் சொல்ல வந்தவங்களால ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. இன்னைக்கு அநேகர் என்கிட்ட ரொம்ப பழகினவங்க கூட என்னை விசாரிக்கலையேன்னு சொல்லிட்டு அநேகருக்கு வருத்தம் இருக்கலாம். விசாரிக்காத காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? அவங்க மறந்ததுனால அல்ல, அவங்க கிட்ட ஆறுதலுக்கு வார்த்தைகள் இல்லை. அநேகர் விசாரிக்காத காரணம் ஒன்று மறக்கிறது, இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லை. இவர்கள் ஆறுதல் சொல்றதுக்காக தான் வராங்க, ஆனா வந்து பார்த்தா யோபுவின் பிரச்சனை இவங்க நினைச்சதை விட பெருசு. அவன் நிலைமையை பார்த்து அழதான் முடிந்ததே தவிர ஆறுதல் சொல்ல முடியவில்லை. ஆறுதல் எங்க கிடைக்கும்? செட்டையங்கள சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 94:19 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். Isaiah 51:3 வாசியுங்கள். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். Thank you Holy Spirit. Isaiah 51:3
கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். தேவனுடைய ஆறுதல் நமக்குள்ள மகிழ்ச்சியை உண்டாக்கும். இங்கே யோபுவின் சிநேகிதர்கள் வர்றாங்க, வந்து கொஞ்ச நாள் பேசல, அதன் பிறகு அவங்க ஒவ்வொன்றா யோசித்து யோசித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆறுதல் சொல்ல வந்தவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் யோபுவை மீண்டும் காயப்படுத்த ஆரம்பித்தது. அப்பொழுது யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோபு 21:34 வாசியுங்கள். யோபுவின் புஸ்தகம் 21:34. நீங்கள் ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன? உங்கள் மறுமொழிகளில் உண்மை கேடு இருக்கிறது. நீங்கள் வீணான ஆறுதல், அதன் அர்த்தம் என்ன? நீங்க என்னெல்லாமோ சொல்றீங்க, அது எனக்கு ஆறுதலை கொடுக்கவில்லை, அது எனக்கு இன்னும் வேதனை தான் கொடுக்கிறது. நம் ஒருவரோடு பேசும்போது அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். பேதுரு மூழ்கின போது அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாயின்னு சும்மா சொல்லல, கையை பிடிச்சிட்டு தான் சொன்னார். கையை பிடிக்காம சொல்லி இருந்தா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பேதுரு உள்ள போயிருப்பார். சூழ்நிலை அறிந்து இரக்கத்தின் கரத்தை நீட்டுகிறார். முதலாவது ஆறுதல் செய்கிறவர் நானே ஆறுதல் செய்கிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய மனிதனுடைய ஆறுதல்கள் அது பல நேரத்தில் வீணானவைகளாய் இருக்கிறது, அது பல நேரத்தில் வேதனையை கூட்டுகிறதா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆறுதல் என்பது நமக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, நம்மை காப்பாற்றுகிறது. ஆமென். அதுதான் யோபு சொல்லுகிறார். 10:12 எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. விசாரித்தறிந்து அவளோடு பட்சமாய் பேசினது நிமித்தம் அவருடைய தயவு அவளுடைய வேதனையை மறக்க செய்தது. மெடிடேஷன்ல சொன்ன வார்த்தையை நான் திரும்பி சொல்ல விரும்புகிறேன், வேதனையினால் அழுதவளை தயவினால் ஆச்சரியப்படுத்தின போவாஸ். சூழ்நிலையை நினைத்து அழுதவளை செட்டையின் கீழே கொண்டு வந்து தயவினாலே ஆறுதலின் வார்த்தைகளினாலே ஆச்சரியப்படுத்துகிற கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிறவர்.